வணக்கம். இன்றைக்கி நாம் அடினியம் அப்படிங்கிற டெசர்ட் ரோஸ் செடியை பற்றி பார்க்கலாம். நாமெல்லாம் சின்ன வயசில் வந்து நிறைய செடி வளர்த்துருப்போம். எங்கே செடியை பார்த்தாலும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் விதவிதமான செடி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நிறைய தோட்டம் மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம், மேரேஜ் ஆன அப்புறம், சில பேர் வேலைக்கு போவாங்க, அவங்களுக்குலாம் வந்து செடியை வந்து ஆசை இருக்கும், ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால அதை வளர்க்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, இடம் பத்தாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னா இந்த அடினியம் செடி தான். இதுக்கு ஒரு தொட்டி இருந்தாலே போதும், அவ்வளோ பூ பூக்கும். மெயின்டெனன்ஸும் ரொம்ப தேவையெல்லாம் கிடையாது. மூணு நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து ரொம்ப தேவையில்லை. தண்ணி இல்லாமல் ஒரு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இந்த செடி அப்படியே இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியூர் போனால் கூட அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. இது வந்து நான் அழுகி போயிருந்த செடி, அதை கட் பண்ணி வச்சு திரும்ப தழுத்துடுச்சு. எப்படினாலும் இதை வைக்கலாம். நம்ம போன்சை ட்ரீயாக வைக்கலாம். நல்லா வளர்ந்தப்பறம் ஒரு சின்ன தொட்டியில் போன்சை ட்ரீயாக ஈஸியாக மாற்றிக்கலாம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப தேவையே கிடையாது. ஆனால் பூ வந்து அவ்வளோ பூ பூக்கும், பூத்துட்டே இருக்கும். இந்த பூவெல்லாம் செடிலாம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு. இப்போ வந்து மழை டைம், இப்போ இவ்வளோ பூக்குது. வெயில் காலத்தில் இன்னும் நிறைய பூக்கும். ஒவ்வொரு கிளையிலையும் 15-20 பூ அப்படியே பூத்துருக்கும். இதுக்கு வந்து நர்சரியில் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பூவாக இருக்கும், வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு வந்து வச்சப்புறம் வந்து பூ கம்மியாக இருக்கும். மாட்டு சாணம் நல்லா காய வச்ச மாட்டு சாணத்தை நல்லா தண்ணியில் ஒரு 2-3 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றலாம். நல்லா பூ பூக்கும். மண் வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இந்த செடியெல்லாம் விதை போட்டு வந்தது. நிறைய குட்டி செடி நிறைய வந்திருக்கு. இனியும் செடி அழகுக்காக தான் நம்ம வளர்க்குறோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்லை. அதனால் இது வந்து நம்ம உரம் போடலாம். இது டிஏபின்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோ உரம் 30 ரூபா தான். இது நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் எடுத்து நல்லா தொட்டி வந்து முதல் நாளே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஈரமாக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த உரமாக போடணும். ரொம்ப வேர்க்கிட்ட போடக்கூடாது. வேர்க்கிட்ட போட்டால் சூட்டில் இதுவாகிடும். எப்போவுமே உரம் எதாவது போடுறதுன்னா நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் செடி. அதுக்கப்புறம் உரம் போடணும். இந்த உரம் போட்டால் நிறைய பூ பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.